நாட்டுல போற பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர மாட்டேங்குது அது ஒரு விஷயமா இருக்கு ஆனா வந்து ஆண்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க அது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் டாலன்ட் தான் சார் எல்லாமே நீங்க டாலன்ட் இல்லாம நீ வந்து வாய்ப்பு கொடு வாய்ப்பு கொடுன்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்காது நீ டாலன்ட் வெச்சிட்டு எஸ் நீ வந்து நல்லா நடிக்கிற இல்ல நல்லா டான்ஸ் ஆடுற நல்லா சிங் பண்ற அப்படினா அந்த டாலன்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வேலை வரும் பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு 10 பேர் பார்க்குற ஒரு இடம் இடத்துல நம்ம அங்க இல்ல ஒரு பல பேர் பார்க்குற ஒரு இடத்துல தான் பிக் பாஸ் இருக்கு சோ அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் நீ வந்து அங்க நல்லா நடிக்கிறேன்னா இந்த பொண்ணு இந்த கரெக்டர் கொடுத்தா சூப்பரா நடிப்பா இல்ல அப்படிங்கற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குற டைரக்டர்ஸா இருந்தா கண்டிப்பா வாய்ப்பு கண்டிப்பா வரும் அப்படி பார்த்தா எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ நான் பிக் பாஸ் குள்ள போயிட்டு வந்த உடனே வேற மாதிரி நடிக்கிறேனா இல்ல முன்னாடி சரவண மீனாட்சி நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு தான் எனக்கு வாய்ப்பே வருமே தவிர பிக் பாஸ் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு வராது மேபி ஹையர் இதுல ரீச் ஆகும் நிறைய பேர் பார்ப்பாங்க அவ்வளவுதான் கமல் சார் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறது நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நான் அதை மேல சொல்றேன் கமல் சார் இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல உள்ளவங்க அத்தனை பேருமே வந்து நம்ம கையில இருக்கு சார் நம்ம கையில இருக்கு இப்போ நீங்க ரச்சிதா நீ என்ன பண்ற பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு நீ என்ன பண்ற அப்படினு கேட்டிங்கன்னா என் கையில இருக்கு அது சோ எல்லாருக்குமே வந்து நம்ம கையில தான் இருக்கு நம்மளோட டாலன்ட் நம்மளோட பொட்டன்ஷியல் நம்ம கையில இருக்கும் சோ நான் வந்து ब्लाइंडா பிலீவ் பண்ண முடியாது இல்லையா நான் ब्लाइंडா பிலீவ் பண்ண முடியாது நீங்க வந்து என்ன என்னோட ஆக்டிங் பார்க்காதீங்க ஜஸ்ட் நான் பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்திருக்கேன் பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படினு கேட்டா அது தப்பாயிடும் சோ அதனால அவங்க சொன்ன விஷயமும் இதேதான் நம்ம கையில இருக்கு நம்மளோட பொட்டன்ஷியல் சோ நீ வெளியில போறேனா அதை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிறியோ அது உன் கையில இருக்கு நீங்க பாத்துக்கோங்க தட்ஸ் வாட் பிக் பாஸ் இஸ் மென்ட் ஃபார் நாங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி நாங்க கொடுத்துருக்கோம் இதுல இருந்து வெளியில போகும்போது நீ பெரிய ஆளாவியா இல்ல நீ வந்து இல்ல அப்படியே இருப்பியா அப்படிங்கறது உங்க கையில இருக்கு நீ பாத்துக்கோ கண்டிப்பா தே ஹேவ் பொட்டன்ஷியல் நிறைய பேருக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் இருக்கு அந்த அர்ஜ் இருக்கு நம்ம நல்லா பண்ணணும் இந்த இந்த ஒரு பிளாட்ஃபார்ம நான் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க தட்ஸ் ஹவ் இட் மேம் காப் காப் ரோல் சொல்றீங்க உங்க டேலண்ட்ல எல்லா காப்புமே வந்து இவ்வளவு கியூட்டா இவ்வளவு பப்பியா யாருமே இருக்க இல்ல பிராக்டிகலா சொல்றாரு சோ தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இவங்க இந்த காப் இருக்காங்க இத பத்தி என்ன என்ன சார் நினைக்கிறீங்க ஹீரோயின் சொல்றேன் இப்போ ஹீரோயின்ஸ்னாலே காப் காப்னு ஸ்க்ரோல் பண்ணேங்க இப்போ பார்த்தீங்களா அவங்க ஹீரோயின்ஸாக இருக்காங்க ப்ராக்டிக்கலாக போகணும்னா அவங்க ஹீரோயின்ஸ் தான் ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து எந்த ஒரு காப்புமே இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இல்லை அதை நாங்கள் சொல்கிறேன் நீங்கள் யார் என்ன கேட்குறீங்க எனக்கு சுத்தமா புரியல சார் சூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி என்னன்னு கேட்டேன் ஒரு காப் ரோல் சொல்றீங்க அவங்களுடைய தோரணம் அதாவது வந்து இந்த இந்த ஸ்கல்ப்சருக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பிளான் நான் பேசிக்காக ஆர்டிஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு இந்த உருவம் கரெக்டாக இருக்கும் அவங்க அந்த பர்ஃபார்ம் பக்காவாக அவங்க பண்ணதுனால நான் வந்து